அனுப்பப்பட்ட அந்த கன்னியின் பெயர் என்னவா? மரியாள். இந்த மரியாள் கன்னிகை என்று சொல்லப்படுகிறது. முதலாவது கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு ஒரு கன்னிகை, கரை திரையற்றவளாக கற்பு இழங்காதவளாக ஒரு கன்னியை கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே கரை திரையற்ற ஒரு மனவாட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால், கரை திரை அற்றவள் தான் பிசாசனாலே குற்றம் சாட்டப்பட முடியாதபடி பரலோகத்துக்கு போக முடியும். நாங்க நினைக்கிறோம், எப்படி வாழ்ந்து விட்டு எப்படியும் தேவனைக்கு ஏமாற்றி காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் போய்விடலாம் என்று அல்ல. முதலாவது கர்த்தர் எதிர்பார்ப்பது கற்புள்ள கன்னிகை. அதாவது வந்து அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருந்தாலும் கூடி வாழவில்லை. நிச்சயதார்த்தம் என்பது இன்னாருக்கு இன்னார் என்று, நான் அந்த பாட்டு சொல்லு, இன்னாருக்கு இன்னார் என்று நியமிக்கப்படுவது. அந்த நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நிலைமையிலேயே அவளை கர்த்தர் கன்னிகையாய் கற்புள்ளவளாய் பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு கற்புள்ளதாய் காணப்படுவேன். நாங்க என்ன செய்வோம்? ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நியமிக்கப்பட்டு விட்டாலே கூடி போற இடம் எல்லாம் போயிட்டு கடைசியா வந்து என்ன என்ன விவாகம்? கவனிங்க கவனிங்க, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கன்னியை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் கற்புழந்ததாய் காணப்படப்பட்டதாய் இருந்தால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஒரு குமாரனை பெற்றெடுப்பதற்கு பரிசுத்தமான ஒரு கற்பப்பை தேவை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திலே தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது என்னிடத்திலே கடுகளவேன்னு கரை காணப்படுமே ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க தகுதி அற்றவன். இரண்டாவதாக அந்த வசனத்தில் பாருங்க, முதலாவதாக அங்கு சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன், தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்ற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த கன்னிகையினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்நாட்களில் எத்தனையோ மூதாதியருடைய பிள்ளைகள் என்ன செய்திருப்பாங்க, தங்களிடத்தில் பிறக்க வேண்டும் என்று காத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்தது எதை? தாவீதின் வம்சத்தானாய் இருக்கவனும் அவன் கரை இல்லாமலும் இருக்கவன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து முதலாவது சொன்ன வார்த்தை, கரை இல்லாதவளை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவரோ கர்த்தருடைய தூதனை வந்து சொல்ல முடியும், கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த கிருபை இழந்துதான் இருக்கிறோமே ஒழிய கிருபை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்ததில்லை. அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கரை திரை இல்லாத ஒரு மனுஷியோட மனுஷனோட தான் கர்த்தர் இருப்பாரே உள்ள அல்லாமல், கரையோடு நாம் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னா நான் என்னையும் ஏமாற்றி கர்த்தரையும் ஏமாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உலகத்திலே மற்றவர்களுக்கு நாங்கள் பிறந்திருக்கிறார் என்று நாம் சாட்சியாய் பகர முடியாததுக்கு ஒரே ஒரு காரணம், நன்மிடத்திலே கற்பு காணப்படவில்லை. கற்பு இருந்தால்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை காண்கிறவன் உங்களை, என்னை பார்க்கிறது போல உங்களை என்ன செய்வாங்க, கிறிஸ்துவை உங்களில் பார்ப்பார்கள். பார்க்கிறார்களா? ஏன் முதலாவது மரியாள் இடத்திலே ஆண்டவர் வந்த பொழுது கற்பை எதிர்பார்த்தார். எல்லா பெண்களிடத்திலும் கற்பு இருக்கத்தான் செய்கிறது, எல்லா பெண்களும் ஓரளவுக்கு பரிசுத்தமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவள் கிருபை பெற்றவளாய் வாழ்கிற அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் காணப்பட்டது. அதனால சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இவ்வளவு காலம் எத்தனையோ கோடி ஸ்திரீகள்
என்னிடத்திலே புறப்பாரோன்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க இல்ல, இஸ்திரிகளுக்குள்ளே நீர் மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. கோடிக்கணக்கான ஸ்திரீகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாளை பார்த்து, நீ மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏனென்றால் இந்த இப்படித்தான் ஒரு சபையிலே ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பதாக, ஒரு ஆண் திருமணத்துக்கு முன்பதாக கற்பு கலையாத புருஷனாக பெண்ணாக தேவ சமூகத்தில் இணைக்கப்படுவதுதான் உண்மையான திருமணம். ஆனால் இங்கே ஆண்டவர் திருமணத்தை பற்றி சொல்லவில்லை, ஒரு தன்னுடைய மகனை சுமப்பதற்கான கற்பத்துக்காகவே கற்பு தேவைப்படுமானால். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள், இஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி. எதற்காக அவள் கலங்க வேண்டும்? யூத முறைப்படி யூதர்கள் ஒரு பெண்ணுக்கு நியமிக்கப்பட்டு அவள் கர்ப்பவதி ஆயிட்டால், அவள் விபச்சாரத்திலே அப்படி ஆயிட்டாள் என்று சொல்லி கல்லறிந்து கொலை செய்வது வழக்கம். அவள் கலங்கியதற்கு காரணம் எதுதான்? எதற்கு இப்படி ஆண்டவருடைய வாழ்த்து வந்து, நான் அப்படி கர்ப்பவதி ஆயிட்டேன் சொன்னால் உலகம் என்ன நினைக்கும்? ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பெண் கல்யாணம் கட்டாம கர்ப்பவதி ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? வித்தியாசமா தான் பேசுவான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி. அவன் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, வார்த்தையினாலே கலங்கி. இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எல்லா ஸ்திரீகளும் சிந்திப்பார்கள், ஆனால் மரியாளுடைய சிந்தனை வேறு. எல்லா ஸ்திரீகளும் ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லிட்டு அந்த ஸ்திரியை பற்றி 1008 வியாக்கியானம் பண்ணி சிந்திப்பாங்க, ஆனா மரியாள் இங்கே தேவதூதன் சொன்ன பொழுது சிந்திக்கிறார், இந்த வாழ்த்துதல் எப்படியோ, இந்த வாழ்த்துதல் படி நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி சிந்திக்கிறார். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே, முதலாவது சொன்ன வார்த்தை பயப்படாதே. பயப்படாதே என்ற வார்த்தை ஏன் அவங்க மரியாளுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கற்புள்ளவளாய் காணப்பட்டால், கிருபை உள்ளவளாய் காணப்பட்டால், இஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்பட்டால், ஆனால் கலங்குகிறாள். எதற்காக? எதற்காக? இந்நாள் வரைக்கும் நான் காத்து வந்தது வீணாய் போயிடுமோ ஆண்டவன் என்று சொல்லி கலங்குகிறாள். அதுக்குத்தான் அங்க தேவதூதர் பதில் சொல்லுகிறான், பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இரண்டாவது சொல்லுகிறார், முதல் சொன்னார் கிருபை பெற்றவளே, இப்ப நீ கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்ப்பவதியாகி குமாரனை பெற வேண்டும், நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண். தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். யார் பெயரிடுவாய்? பெயரிட்டது யாரு? பெயர் இடுவாய் என்று தேவதூதன் சொன்னானே ஒழிய பெயர் இட்டது யாரு? வசனம் அப்படித்தான் வருகிறது, பெயர் இடுவாய். கொஞ்சம் கவனிங்க, மரியாதையிடத்திலே இந்த காரியத்தை தேவதூதன் சொன்ன பொழுது, இன்றைக்கு உங்களிடத்திலே வந்து ஒரு கன்னிகையினிடத்திலே வந்து தேவதூதன் சொல்வானா இருந்தால், நாம் அதுக்கிடையில் இன்றைய இருக்கிற இந்த சூழ்நிலையிலே சட்டை புல்லாவே செய்யும், இப்படி ஒரு காரியம் வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்களே, தரிசனத்தில் சொன்னாலே 1008 பாசன்மார்கிட்ட வியாக்கியானம் கேட்டுருவோம், ஆனா தேவதூதன் வந்து சொல்லியிருந்தா இப்படி கேட்டிருப்போம், இப்படி இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டதோ, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் வரும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இவருக்கு வேற ஆள் இல்லையா, வாழப்படாமல் தடுக்கிறாரே, மற்ற மார்க்க மாநில இதெல்லாம் கடவுளா கண்டு கட்டுவோம். நீ கற்பவதியாவாய், அல்லேலூயா, எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? ஆமே. அடுத்த வசனத்தை பாருங்க, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்,
ஆண்டவர் கலங்கி போயிருக்கிற மரியாதத்திலே படிப்படியாக ஒன்று சொல்லிக் கொண்டு வருகிறார். நீ முதலாவது கற்பவதியாவான், இரண்டாவது அவர் பெரியவராய் இருப்பார், இரண்டாவது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாய் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்திலே என்ன செய்வாராம். இப்பதான் அவளுக்கு விளங்குது. என்ன விளங்குகிறது? ஆஹா, நம்முடைய கோத்திரத்தில் சொன்ன வாக்கு அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிறார். அப்ப முடிக்க போறது யார் தான்? இயேசுதான். இந்த பூமியை முடித்து இந்த பாயை போல பூமியை சுருட்டுவேன் என்று வேதம் சொல்லப்படுது. உன்னிடத்தில் உருவான அந்த குழந்தை தான் என்னவாயிருக்கும்? இந்த உலகத்துக்கு பெரியவராயிருக்கும். அவர் என்ன செய்வாராம்? குமாரன் எனப்படுவார், பிதாவுக்கு குமாரன் எனப்படுவார், தேவன் அவருடைய பிதாவாய் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பழைய ஏற்பாடு குறித்து தான் சொல்றாங்க, அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றைக்கு மறுசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே என. இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியத்தின்படி எதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால், நாம் கற்புள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனை பிரதிபலிக்கிற ஜனங்களாய் நாங்கள் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ சொல்லித்தான் கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு என்று சொன்ன ஏதோ பாலன் பிறப்பு அல்ல. ஏசாயா 9:6 வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இதை வைத்துத்தான் இன்றைக்கு அநேக கத்தோலிக்க மக்களும் சரி உலகத்து மக்களும் சரி பாலன் பிறந்தார் பாலன் பிறந்தார் யூடியூப் முழுக்க பாலன் பிறந்தார் பாடுதான் இருக்கு. அவர் பிறந்து மரியாளின் குமாரனாகி எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாகி சிலுவையிலே மறைத்து 3.5 வருடம் ஊழியம் செய்து இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா நமக்கு எல்லாம் எப்படியா இருக்கிறாராம்? அதனாலதான் இன்றைக்கும் சொல்றேன் கோவிக்கா, இன்றைக்கும் கண்டிக்க பயிருக்கிறோம். ஏண்டா பிறந்த குழந்தை வளர வேண்டாம், அதுக்கு என்ன அடையாளம்? வளர்ச்சியில ஏதோ கூடாது. பிறந்த குழந்தை பிறந்த மாதிரியே இருந்தால் அதை எப்படி சொல்லுவாங்க பார்வையில? அதனாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் குழந்தையாகவே தாராட்டிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு பாலகன் வாசிங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், எங்க ஆலோசனை கேட்கிறோம்? அவர் நாமம் எப்படி இருக்குமா? இன்னைக்கு அதனாலதான் உலகத்தை மக்கள் முழுவதும் பயந்து நடுங்குகிறார்கள். எதற்கு பயந்து நடுங்குகிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கு பயந்து நடுங்குகிறார்கள், உலகத்தான் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடுங்குகிறார்கள். ஏன்? உலக சரித்திரத்திலேயே இரண்டாக பிரித்து இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உலகத்து மக்கள் நம்புகிறார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையை காட்டிலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை கீழாக காணப்படும். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஏன் அதிசயமானவர் என்று வந்ததென்றால், அவர் பூமியிலே ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறக்காதவர், அதனாலதான் அவர் அதிசயமான. நாங்க ஒரு அற்புதம் நடந்துட்டா என்ன செய்கிறோம்? ஒரு வருத்தம் சுகமாயிட்டா அதிசயம் என்று சொல்லுகிறோம். ஆனா அது இங்கே காணப்படுகிறது. வருத்தம் எங்கே காணப்படுகிறது? இங்கே காணப்படுகிறது. ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்படுது, அவரை கண்டதே காணாத ஏசையாவை சொல்லுகிறார்,
அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான புறம். இந்த வசனத்தை நாமே எடுத்து வச்சு நம்முடைய சபையில வாசிக்கிறோம். எதற்கு தெரியுமா? நம்முடைய சபையின் பேர் என்ன? சமாதான பிரபுகளாய் காணப்பட வேண்டும் என்றால் இவ்வளவு கெட்டக்கரையும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அதிசயமானவர் என்று சொல்லும் பொழுதே நாம் என்ன செய்யணும்? துள்ளி குதிச்சு ஆராதிக்கணும் இல்லையா? தேவன் பூமியிலே மனித அவதாரம் எடுப்பதற்கு முதலாவது காரணம், ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போய் தங்களுடைய மீறின பாவத்து நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் குமாரனை பூமிக்காய் ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது 3:15 பார்த்தோம், அவர் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. அதுக்கு முன்பதாக பகை என்ற வார்த்தை இருந்துச்சா? சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் பகை என்ற வார்த்தை இருந்துச்சா? இசைக்கில் காணப்படுகிறது. பகை உண்டாக்குவேன், பிரிவினை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலன்கள் என்ன செய்யப்படுவாய்? நசுக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்றால், 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்கள், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தேவன் வர வேண்டும் எதற்காக என்று சொன்னால், வந்து உட்காருங்கப்பா, கதிரையில் உட்காருங்க, ஆசனத்தில் உட்காருங்க, இல்லைன்னா பின்னுக்கு இப்படித்தான் நிற்பேன் என்றால் என்ன செய்யணும்? என்ன ஒரு கிறிஸ்து வர முடியாது இல்லையா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணும்படிக்காகவே கிறிஸ்து என்ன செய்தார்? பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப உலகத்தில் கிறிஸ்து வர வேண்டியதன் காரணம் என்ன? பாவிகளை ரட்சிக்க. அப்ப பாவிகள் யார் தான் என்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தான் அந்த பாவி. ஆபிரகாமுடைய வாக்கு தத்துவம் தொடங்கினாலும் ஜெனரேஷன் ஆதாம் ஏவாள் தான். விளங்குகிறது எல்லாருக்கும்? ஆதாமிலே ஆண்டவர் வாக்கை கொடுத்து எங்களை ஓரளவுக்கு உயிர்ப்பித்து விட்டிருந்தாலே ஒழிய, ஆனா நாம் யாருடைய சந்ததி தான்? ஆதாம் ஏவாளுடைய சந்ததி. அவர்களிடத்திலே காணப்பட்ட கீழ்ப்படியாமையின் பாவத்தில் இருந்து நம்மை மீட்டெடுத்து பரலோக தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எங்களை அமர வைக்கும்படியாகவே கிறிஸ்து வெளிப்பட்டார். இல்லையென்றால் கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வெளிப்பட்டபடியினால்தான் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசாத்திலிருந்து இன்றைக்கும் என்ன செய்கிறாராம்? அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை என்னும் முடியல். நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தது